இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு கடகடனே கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா கிட்ட போனதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு என்னாச்சு, ஒரு ஷார்ப் ஃபால் தொடர்ந்து கிட்டத்தட்ட அக்டோபர் மாசத்துல விழ ஆரம்பிச்சது. அக்டோபர் சொல்ல முடியாது, ஆகஸ்ட்ல இருந்தே விழ ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் தீர்க்கமா விழுந்தது. அப்புறம் பாதி விலை கிட்ட வந்தாச்சு இல்லையா, 318 ரூபா 305 ரூபா கிட்ட. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஃப்ரெஷ் பைங் இப்பதான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால இப்ப நம்ம சொல்றது எல்லாமே வந்து நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் ஆய்வு செய்து உங்களுக்கான முடிவு எடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி முடிவெடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் தகவலாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்து ரீபவுண்ட் ஆகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அது மூலமாக பார்த்தீங்கன்னா, இந்த 320 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா இந்த டிப் எல்லாமே என்ன கொடுக்குது, ஒரு பைங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இது வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த 330 ரூபாயிலிருந்து மேலே போகும்போது 410 ரூபா, 415 ரூபா இங்க நல்ல செல்லிங் ப்ரெஷர். இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் இப்படிதான் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால ஏற்கனவே வாங்கிட்டேன் சார்னா கொஞ்சம் அவரேஜ் பண்றது இந்த இடம் நல்லதா இருக்கும். புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இது கொடுக்குது. அடுத்து JSW எனர்ஜி சார். ஓகே, சோ JSW எனர்ஜி, சோ இதனுடைய பிரைஸ் பிஹேவியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கா தான் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. அப்கோர்ஸ் ஒரு உச்சம் தொட்ட பிறகு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா கிட்ட இறங்கிட்டு நம்ம பார்க்குறோம். அதே சமயம் இது வந்து இந்த வீழ்ச்சி அப்படின்றது நீண்டகால முதலீட்டாளருக்கு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்கிறத நம்ம பார்க்குறோம். இது 635 ரூபா இந்த ரேஞ்சு அப்படி வரும், 630, 630, 635, 640 இந்த ரேஞ்ச் எல்லாம் ஒரு பைங் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல அது கிளியர் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கிருந்து ரீபவுண்ட் ஆகிறது அது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கிறத பார்க்குறோம். மேலே போகும்போது அதனுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லும்போது 730 ரூபா. ஆக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 100 ரூபா ரேஞ்ச் அப்படின்றதா இப்போ அதனுடைய ட்ரேடிங் ரேஞ்சாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இதை வந்து கீழே டிப் வரும்போது பை பண்ணுறது, மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் 730 ரேஞ்சுக்கு வரும்போது கொஞ்சம் புக் பண்ணுறதும் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம். அடுத்து ஆயில் இண்டியா சார். ஓகே, ஸோ ஆயில் இண்டியாவோட ப்ரைஸ் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது, இன்னும் வீக்காக இருந்துக்கிட்டே இருக்குது. ஏறக்குறைய அதனுடைய உச்சமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 767 ரூபாயில இருந்து விழ ஆரம்பிச்சு இப்ப 467 ரூபாய்க்கு வந்தாச்சு, 300 ரூபாய்க்கு மேல இறக்கம். சரி, இந்த இறக்கம் அப்படின்றது நின்றுச்சா அப்படின்னு சொன்னா இல்ல, இன்னும் வந்து வீக்னஸ் வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் புதுசா வாங்குறது கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றதும், அது ஒரு இன்னொரு நல்ல டிப்பு கிடைக்கணும் அதுக்கு. ஸோ இன்னொரு நல்ல டிப் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அது 467 ரூபாயில இருக்கு, அது இன்னும் இறங்கி ஒரு 400 ரூபா ரேஞ்ச் கிட்ட வரும்போது அங்க ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மேல 561 ரூபாயில மிக வலிமையான தடைநிலை இருக்கு. தட் மீன்ஸ் எனி டிப்ஸ் இது வந்து 400 ரூபா கிட்ட ஒரு பைங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்கும்போது 561 இதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது டெக்னிக்கலி கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால அங்க வரும்போது செல்லிங் ப்ரெஷர் வரலான்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிமார்ட் சார். ஸோ டிமார்ட் அதனுடைய ரீட்டைல் பிஸ்னஸ் அப்படின்றது தான் பொதுவாக நம்ம டிமார்ட்டோட ஒரு முக்கியமான பிஸ்னஸாக இருக்குது. அது ஏறக்குறைய ஒரு குறிப்பிட்ட காலம் தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்த பிறகு என்னாச்சு, செப்டம்பர் மாதம் இருந்து விழ ஆரம்பிச்சது. ஸோ செப்டம்பர் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹை அப்படின்னு சொன்னால் ஒரு 5484 ரூபா, 5400 ரூபா, 500 ரூபான்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த ஏரியால இருந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ கீழே 3800க்கு விழுந்தாச்சு. விழுந்த வேகம் அப்படி ஏறக்குறைய ஒரு 8 வாரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு விழுந்தாச்சு. அதே சமயம்
இப்ப இருக்கிற சினாரியோல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது இவ்வளவு நாள் விழுந்த வீழ்ச்சிக்கு பிறகு இந்த இடம் தான் வந்து முக்கியமான ஒரு இடம். இப்ப இருக்கிற பிரைஸும் சரி, இல்ல அது 3550 3560 இந்த ரேஞ்சுக்கு இறங்கி வந்ததுன்னா எஸ் தட் வில் பி அ லாங் டேர்ம் பெட். அசோ அந்த இடம் முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கிறது நம்ம பாக்குறோம். இப்போதைக்கு உடனடியா ஒரு ஷார்ப் பிரைஸ் வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் கூட எவ்ரி டிப் இது வந்து வந்து நிறைய பேர் அக்குமுலேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல பாக்குறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். மேல ஏறும்போது செல்லிங் ப்ரெஷர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம 3560 3570 இந்த ரேஞ்சில பை பண்றவங்களுக்கான ஒரு மேல் எல்லைன்னு சொல்லும் போது 4000 ரூபாய் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இது எல்லாருக்கும் நம்ம இந்த இடம் சொல்லலை. கீழே லோவர் லெவல்ல வாங்குறவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு 10-12% ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்க இருந்து 3550 3560 இருந்து ஒரு 10% ஏற்றம் இருக்கு. இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் அது உடைக்கணும். அது வரைக்கும் என்ன நடக்கும், ஒவ்வொரு ஏற்றத்திலும் செல்லிங் ப்ரெஷர் வரும். நீண்டகால முதலீட்டாளருக்கு வந்து இந்த சப்போர்ட் லெவல், இப்ப இருக்கிற இந்த சப்போர்ட் லெவல் கரண்ட் ப்ரைஸ் அப்படின்ற நல்ல வாய்ப்பை கொடுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் பணத்தை குறைஞ்சபட்சம் 2வது பிரிச்சு போட்டுட்டு அடுத்த முக்கியமான சப்போர்ட் லெவல் டிப் ஆகும்போது வாங்க தயார் பண்ணுங்க. அடுத்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் சார். ஓகே, சுப்ரீம் இண்டஸ்ட்ரியோட நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏறக்குறைய இந்த பங்கினுடைய நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வாரம் அப்படின்றது ஒரு பக்கவாட்டினர்ல இருந்து கட 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 கடன் ஏறிச்சு சுப்ரீம் இண்டஸ்ட்ரி. அப்கோர்ஸ் விழுந்த வேகமும் அப்படிதான். ஏறக்குறைய இது வந்து போன ஜூன் மாசம்லாம் உச்சம் அப்படின்னு சொல்றதா இருந்தா 4460 இருந்து கீழே விழுந்துச்சு. அந்த விழுந்த வேகம் அந்த ஜூன் மாசத்துல இருந்து எது வரைக்கும் வீழ்ச்சி, அக்டோபர் மாசத்தினுடைய அந்த முதல் வாரம் வரைக்கும் வீழ்ச்சி எவ்வளவு தூரம் வந்தாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4180. ஸோ இந்த மாதிரி ஒரு 2000 பாயிண்ட்டுக்கு மேல ஒரு வீழ்ச்சி அடைஞ்ச ஒரு சினாரியோல இருந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, ரீபவுண்ட் ஆயிடுச்சு, ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப ஏற்கனவே நான் வந்து வாங்கியிருக்கேன், இந்த டிப்ல என்ன ஹோல்ட் பண்ணலாம், இல்ல சார் நான் உச்சத்துல வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா கீழே இந்த டிப்ல நம்ம வந்து எப்பயுமே ஆவரேஜ் பண்ணணும்ன்றது ஒரு கான்செப்டாவே வச்சுக்கணும். பட் இப்போதைக்கு சார் ஆல்ரெடி பாட் ஐம் ஹோல்டிங் கேன் பி ஹெல்ட், அப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஸ்ட்ரென்த் ஆட் ஆயிட்டு இருக்கு. கீழே முக்கியமான சப்போர்ட் லெவல் 4600. ஸோ எப்ப டிப் பண்ணாலும் 4600ல இருந்து அது கீழே போகாம தடுக்கப்படுறதையும் நம்ம பார்க்கறோம். அது ஒரு முக்கியமான எல்லையாவும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாரத் ஃபோர்ஜ் சார். ஓகே, ஸோ பாரத் ஃபோர்ஜோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏறக்குறைய அது சுப்ரீம் இண்டஸ்ட்ரியோட நிலைமை மாதிரி தான். அதாவது ஏற்றம்னு வரும்போது எப்படி பண்ணுச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2024 அது வந்து அந்த 1100 ரூபாய் ரேஞ்சில் இருந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700. இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட ஏப்ரல் மே ஜூன் 3 மாசத்துல ஏறினது. ஸோ இந்த ஏற்றத்தினுடைய பெரும்பகுதியை இப்போது இழந்து நிற்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால இந்த இறக்க முடிவுக்கு வந்துச்சுன்னா இன்னும் வரவில்லை, இன்னும் ஏற்றத்தில் செல்லிங் வருமா, வரும். அப்படி பார்க்கும்போது 1420 ரூபா 1430 ரூபா இந்த ரேஞ்சில் என்ன நடக்கும், செல்லிங் ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கும். அதனால இதை வந்து நம்ம புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவசரப்பட வேண்டியதில்லை, வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த 1363 இப்போ இருக்கு. எப்போ இது 1170 ரூபாய்க்கு வருதோ அது முக்கியமான ஒரு ஆதரவாக பார்க்குறோம். ஸோ அந்த எல்லையில் பை பண்ணுறது நல்லது. ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறேன்றவங்களும் இந்த சப்போர்ட் லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 1170 ரூபா ரேஞ்சு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுறது கூட ஒரு நல்ல முடிவாக இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எவ்ரி ரைஸ் தெர் இஸ் அ செல்லிங் ப்ரெஷர், அதனால உடனே பெரிய ஏற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. பட் இறக்கங்கள் வந்தால் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு பொறுமையாக காத்திருக்கணும். கொஞ்சம் நீண்ட கால அடிப்படையில் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் இப்படி நீங்க யோசிச்சீங்கன்னாதான் இந்த பங்கு உங்களுக்கு தேவையான அளவு வாங்குவதற்கான விலை குறைவான விலையும் அப்புறம் ரீபவுண்ட் ஆகும்போது நல்ல லாபத்தையும் கொடுக்கும். அடுத்து சந்தோஷ் கேட்டிருக்காரு, ஜீல் பத்தி கேட்டிருக்காரு சார். ஓகே, ஸோ இப்போ ஜிஎல் இப்போது யாரோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் ப்ரொலாங்டு ஃபால் தான் ஒரு லைஃப் வந்திருக்கு. எஸ் திஸ் இஸ் எ நியூ லீஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜிஎல் பொறுத்த வரைக்கும் 141 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு புதிய ஒரு ஏற்றத்துக்கான ஒரு ஆரம்ப கட்டம்னு கூட எடுத்துக்கலாம். பட் அதுக்காக பெருசாக உடனே பெருசாக மடமடம் ஏறிடுமானா, அப்படி இல்லை. ஒவ்வொரு ஏற்றத்துலையுமே செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. என்ன ஒன்று இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பாட்டம் கிரியேஷன் சொல்லும். 117 ரூபா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதரவாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ இருக்கிற விலை
143. எவ்ரி டிப் வி கேன் பை, பர்டிகுலர்லி இந்த 120 ரூபா ரேஞ்சுக்கு கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கி அது அந்த ஒரு சப்போர்ட்லேருந்து அது பவுன்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ மேலே முக்கியமான தடைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162 ரூபா ரேஞ்ச். ஸோ அதனால் இது அந்த 118-120 இந்த ரேஞ்ச் வரும்போது அங்கிருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும், ஸோ 160 ரேஞ்சுக்கு வரும்போது செல்லுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. அடுத்து பாலாஜி கேட்டிருக்காரு, ஈசி மை ட்ரிப்ஸ். ஓகே, ஸோ ஈசி மை ட்ரிப் அந்த பிஸ்னஸ் அப்படின்றது வந்து இப்போதைக்கு எவ்வளோ லிக்யூரிட்டி இல்லை, காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால ஸோ மார்க்கெட்டில் அதனுடைய விலை தற்போது 17 ரூபா இந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் வீக்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் ஆன்சர் நான் சொல்ல வேண்டியிருக்கு, எஸ் இன்னும் வீக்னஸ் இருக்கு. இது கொஞ்சம் மேலே ஏறி வந்தது அப்படின்னா 20 ரூபா 21 ரூபா 21 ரூபாயில் ஹெவி செல்லிங் வரும். அதனால நம்ம ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த 15 ரூபா ரேஞ்சில் வந்தால் பை பண்ணலாம் அப்படின்றது. மேலே வந்து 19 ரூபா 50 காசு 20 காசு இந்த ரேஞ்சில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வருது. அதனால இந்த ரேஞ்சில் இப்போ ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் வீக்னஸ் இன்னும் முடியலை, இந்த ரேஞ்ச் இன்னும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு குறுகால அறிகுறி தெரிஞ்சாலும் கூட இன்னும் அது வீக்னஸ் இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நஷ்டநிலையை தங்க விதிமுறை பகுதி பகுதியாக முதலீடு பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒரு முதல் பகுதி, அப்புறம் அடுத்த டிப்ல இரண்டாவது பகுதி, அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். அடுத்து கௌரி சங்கர் கேட்டிருக்காங்க, கனரா பேங்க் பத்தி சார். ஸோ பேங்கிங் செக்டர் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ரீபவுண்ட் ஆகுது. குறிப்பா பிஎஸ்சி பேங்க்ஸ் பொதுத்துறை வங்கிகள்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 மாசமா பெரிய 6 மாசம் கூட சொல்லிக்கலாம். என்ன போன மாசம் கொஞ்சம் பிஎஸ்சி எல்லாம் மேலே திரும்பிச்சு, இப்போ டிசம்பர் மாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் திரும்புது. ஆனாலும் இப்போ வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கும்போது எப்பவுமே அது ஓடி முடிச்சப்புறம் வாங்குறது அப்படின்றத நம்ம தவிர்க்கணும், சேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பங்கு இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு டிப்பு கொடுத்ததுன்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 108 ரூபா கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு டிப்பு கொடுக்கட்டும், இப்போ அவசரப்பட வேண்டியதில்லை, ஒரு டிப்பு கொடுக்கட்டும். டிப்புன்னு சொல்லும்போது ஒரு 100 ரூபா ரேஞ்சில், ஒரு 8 ரூபா கம்மியாகி ஒரு 100 ரூபா ரேஞ்சில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கீழே இறங்கி வந்தது அப்படின்னா 94 ரூபாயில் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல பங்கில் அக்யூமுலேட் பண்ணுற மாதிரி இந்த கனரா பேங்க்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வினோத் வந்து ஜியோ ஃபைனான்சியல் கேட்டிருக்காரு சார். ஆமாம், ஜியோ ஃபைனான்சியல் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக என்னோட நாலேஜின் அடிப்படையில் கிடைச்ச தகவலின் அடிப்படையில் இப்போதைக்கு அது பெருசாக ஒரு பெரிய பெர்ஃபார்மிங் கம்பெனி கிடையாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் தேர் ஆர் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் ஆர் திஸ் கம்பெனி ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் A to Z. ஒரு ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கான ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி எது தேவையோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரிலேட்டடாக எல்லாமே இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கூட இந்த பங்குகளை வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்றதும் கூடுதல் தகவல். அதனால் எல்லா டிப்ளமே என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறத வந்து ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படி தான் இந்த பங்கை பார்க்கணும். எஸ் ஜியோ ஃபைனான்ஸ் லுக்ஸ் கொஞ்சம் வரக்கூடிய வருஷங்களில் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகும், ரெவன்யூ இம்ப்ரூவ் ஆகும், ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதா வச்சுக்கலாம். அதன் அடிப்படையில் நம்ம யோசிக்கலாம். அடுத்து ஜிஎம் கேட்டு இருக்காங்க, ரிலையன்ஸ் பத்தி சார். ஸோ ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிளாக்ஷிப் கம்பெனி, இது வந்து டெஸ்டட் கம்பெனி, லாங் டேர்முக்கு வந்து எப்பயுமே நம்ம பை பண்ணுறதுக்கு வந்த கம்பெனி அப்படின்ற மாதிரி பொதுவான நம்ம ஒரு வியூ வச்சுருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து ஃபாஸ்ட் ரெக்கார்டு இருக்கு, முடிஞ்சிருக்க ரெக்கார்டு. இருந்தாலும் நம்ம கண்ணு முடின்னு எதையாவது வாங்குறது அப்படின்றத இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால வெயிட் பண்ணி ஒரு நல்ல விலை கிடைக்கும், 1170 ரூபா 1160 ரூபா அப்படின்ற விலையெல்லாம் வந்து இதுக்கு ஒரு நல்ல விலையாக தெரிகிறது. அதனால் டிப்புக்கு வாங்குறது, காத்திருந்து வாங்குறது நல்லது. இப்போதைக்கு மேலே செல்லிங் போகும்போது நல்ல ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் 1450 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இது 1450 ரூபாயை தாண்டாத வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கவாட்டு நேரில் பொறுத்தான வாய்ப்பு உண்டு. அதனால் எவ்ரி டிப்பு யூ கேன் பிளான் இந்த மாதிரி ஒரு 1100, 100, 190, 1200 கூட வச்சுக்கலாம். ஸோ கீழே 1200ன்ற ஒரு எல்லையும் மேலே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 1500ன்ற எல்லை. ஸோ இந்த ரெண்டு எல்லை தான் முக்கியமான எல்லைகளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தா அந்த எல்லைக்கிட்ட வரும்போது வாங்குறதோ அந்த எல்லைக்கிட்ட வரும்போது விற்கிறதோ திட்டமிடலாம்.
ஓகே சார், ஸோ கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து எம்எஸ்எம் பேசிக்லாம் வருது இல்லை சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், பேசிக் வகுப்பு நம்ம இப்போ தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே பங்கு சந்தைக்கு புதியவர் வந்துட்டே இருக்கிறாங்க. 25 வயசு, 30 வயசு, 35 வயசு, இந்த வயசுல உங்க நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஹெல்ப் பண்ணலாம். ஒரு சிறிய நம்ம வந்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட அவங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதன் மூலமா அவங்கள வந்து ஒரு எப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை அவங்களுக்கு உபயோகமான விஷயமா பாக்குறது அப்படின்றத சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு. அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் கூட இப்போ போயிட்டு இருக்கு. இந்த வாரம் 3rd week, அடுத்த வாரம் 4th week முடிஞ்சிடும். முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்த வாரம் நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல வந்து பொதுவா தங்களுக்கு தேவையான ஒரு குறுகிய கால முதலீட்டு திட்டம், 60 வயசுல ரிட்டையர்மெண்ட்டுக்கான திட்டத்தின் அடிப்படையில எப்படி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ தயார் பண்றது அப்படின்றதுல இருந்து கத்துக்கிட்டு அது மூலமா நீங்க ஃபண்டமெண்டல்ஸ், ஸ்டாக் பிக்கிங் பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ், அதே மாதிரி என்ட்ரி எக்ஸிட் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரோக்ராம். இது எல்லாரும் படிக்கணுன்றதுக்காக 8:00 to 9:00 ஆன்லைன்ல வச்சிருக்கோம். நான் தான் எடுப்பேன். அதனால எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பெண்களும் இந்த 8 to 9:30 வேலையை முடிச்சுட்டு உட்காந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம லிமிடெட் சீட்ஸ் தான் வச்சு நடத்துறோம். அதனால முந்திக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இமிடியேட்டாக உங்களோட ஊர் பேர், கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் போடுங்க. இல்லை கால் பண்ணாலும் ஓகே. ஸோ கால் பண்ண முடியாதவங்களுக்காக தான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டுருங்க அப்படின்றோம். அண்ட் எம்எஸ்எம் கிளாஸ்லாம் குறிப்பாக இப்போ வாட்ஸ்அப் பண்ணி நம்ம வியூவர்ஸ்லாம் வரீங்க இல்லையா, நம்ம கொடுக்குற நம்பர் மூலமாக அவங்களுக்கு எல்லாருக்கும் சார் சூப்பரான ஆஃபர் வேறு கொடுக்குறாரு. ஸோ அது ஆஃபர்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமிடியேட்டாக வந்து உங்களோட நேமை புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில். தேங்க்யூ சார், நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 click மூலமா FD பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.